இன்று உலகம் ஒவ்வொரு நாளும் பல வியத்தகு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறது. இது மனிதனின் வாழ்க்கை முறையை சுலபமாக மாற்றிவிட்டது. இதனால் உடல் உழைப்பு குறைந்து அதன் மூலம் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தி மக்களின் உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஒரு இடத்தில் அமர்ந்து வேலை செய்யும் பணிகளினால் வயிறு பெருத்து விடுகிறது. இதனால் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு தேடி மருத்துவரிடம் சென்றால் நடைபயிற்சியை மேற்கொள்ள சொல்கிறார். தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாகவே இன்று நம்முடைய சோம்பேறித்தனத்தினால் ஏற்பட்ட நோய்களை தடுக்க முடியும் என்கின்றார். உடல் உழைப்பினை தவிர்த்ததினால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளை அதே உடல் உழைப்பு தான் குணப்படுத்தி வருகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் இயற்கை சூழலில் ஏற்படும் மாற்றத்தினால் காற்றின் மூலமும் உணவின் மூலமும் பிற பொருட்களின் மூலமும் மனிதனுக்கு பல பாதிப்புகள் வருகின்றன. சில வருடங்களுக்கு முன்பு கூட கொசுவினால் பரவும் வியாதி பல உயிர்களை காவு வாங்கியது. அதற்கு தீர்வுகள் தேடி பல மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருந்தனர். இறுதியாக அந்த நோயினை எதிர்க்கும் சக்தி நிலவேம்பிற்கு இருப்பதாக அறிந்து ஆங்கில மருத்துவத்தை பின்பற்றியை பலனளிக்காமல் மீண்டும் அனைவரும் தமிழ் மருத்துவத்தை நாடினர். மருத்துவம் முக்கியமானதாக இருக்க காரணம் மனிதன் வெளியில் இருக்கும் பல பொருட்களை பிறவற்றை ஆராய்ந்து கண்டுபிடித்தான். ஆனால் மருத்துவம் ஒன்றே தன்னைத்தானே ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறுவர். உடனடி தீர்வை தேடி ஆங்கில மருத்துவத்தை நாடி செல்கின்றோம். அதனால் நன்மைகள் பல ஏற்பட்டாலும் அது பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும் என்றும் முழுமையான தீர்வை தமிழக மருத்துவம்தான் கொண்டிருக்கிறது என்றும் கூறுகின்றனர். அப்படி மனிதனின் வாழ்வில் ஏற்படும் சகல வியாதிகளையும் மூலிகை தீர்த்தத்தின் மூலம் எறும்பூரைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் குணமாக்குகிறார். அதை அறிந்து கொள்ள பயணத்தை துவங்கியது எங்களது மூன்றாவது கண்குழு. விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள எறும்பூரை அடைந்தோம். மூலிகை நீரின் மூலம் வியாதிகளை குணமாக்கும் கர்ணன் என்பவரை பற்றி சிலரிடம் விசாரித்தபடியே வழியை கேட்டுக்கொண்டு சென்று கொண்டிருந்தோம். சிலரின் உதவியோடு அந்த பகுதியை அடைந்தோம். பலர் அந்த இடத்தை சித்தர் ஆலயம் என்றும் சொல்லி வழிகாட்டினர். அங்கு ஒரு விசாலமான அறைக்குள் நுழைந்தோம். அந்த அறையின் ஒரு முனையில் லிங்கம், விநாயகர், முருகன் என்ற கடவுள் விக்கிரகங்களை கண்டு வணங்கியபடியே அந்த சித்தரை பற்றி விசாரித்தோம். காவி உடையணிந்து நெற்றியில் திலகமிட்டபடி நரைமுடியுடன் கூடிய தாடியோடு கையில் வித்தியாசமான கொம்பை ஏந்தி கொண்டு இருந்தவரை காட்டி இவர்தான் நீங்கள் தேடி வந்த சித்தர் என்று கூறினார்கள் அங்கிருந்தவர்கள். பின்பு அவரிடம் நாங்கள் மூன்றாவது கண் குழுவை பற்றியும் நாங்கள் தேடி வந்த நோக்கத்தையும் அவரிடம் விசாரிக்க அவரும் எங்களிடம் பேச ஒப்புக்கொண்டு எப்பொழுது நீங்கள் சித்த நிலையை அடைந்தீர்கள் என்ற கேள்வியை கேட்பதற்கு கேள்விகள் கேட்டபடியே பேசும் தோணியோடு எறும்பூர் சித்தர் கர்ணன் பேசத் தொடங்கினார்.
மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. பின்பு அவரிடம் நாங்கள் மூன்றாவது கண் குழுவை பற்றியும் நாங்கள் தேடி வந்த நோக்கத்தையும் அவரிடம் விசாரிக்க, அவரும் எங்களிடம் பேச ஒப்புக்கொண்டு, எப்பொழுது நீங்கள் சித்தநிலையை அடைந்தீர்கள் என்ற கேள்வியை கேட்பதற்கு கேள்விகள் கேட்டபடியே பேசும் தோணியோடு எறும்பூர் சித்தர் கர்ணன் பேச தொடங்கினார். சித்தர் நிலைன்றது பார்த்தீங்கன்னா, சித்தர் நிலைன்றது அந்த நிலைன்ற கிடையாது. சிறு வயதுலேருந்தே சித்தரை தான் இருப்போம். அந்த மாற்றங்கள் மாற 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 தான் அந்த நிலையை கிடைச்சது. அப்புறமா தெரியும், என்ன தெரியும், அதுவரையில் நம்மளோட உணர்வுகள்லாம் தெரியாது. என்ன தெரியாது, எப்படி சித்தர் உணர்ந்தீங்க? அந்த எப்படி உணர்ந்தேன்னா, வந்து நான் சிறு வயதுலேருந்தே இருளில் தான் நிறையா இருப்பேன். நான் சிறு வயதுலேயே எங்கன்னா ஒரு இடத்துல மயானத்தில் படுத்திருப்பேன், மலை மேலே இருப்பேன், அப்படி ஒரு தனிமையிலேயே இருந்து நான் நிறையா பழகினேன். என்ன மனம் போன போக்கில் தான் போவேன். அப்போ நான் தனியாக உக்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன், யாரையும் கூட சேர்க்க மாட்டேன், தனிமையிலே சுற்றுவேன். ஒரு ஆன்மீக பயணம் பண்ணோட தனிமையிலே இருப்பேன். அந்த சேஷாத்ரி சாமிகள் வரும்போது தான் உணர்ந்தேன். அந்த சேஷாத்ரி சாமிகள் எப்படி நான் வந்து 2004 ஜீஷா கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் உள்ளே வரும்போது இந்த பானலிங்கம் வந்து ஹரித்வார் ரிஷிகேஷில் கிடச்சிது, வசிஷ்டர் கோயிலில். இப்போ இந்த பானது லிங்கத்தை நான் பிரதிஷ்டை பண்ணும்போது நான் உணர்றேன், நம்ம இந்த சித்தர்நிலை அடைஞ்சிருக்கோன்னு. அது 2013. அந்த சித்தர்நிலைன்றது எப்படி நான் வந்து இது சித்தர்நிலையை அடைகிறதுன்னா, நம்ம அப்போ தான் இப்போ தான் இந்த பூலோகத்தில் அந்த நிலையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம உணர்றோம். அதே போல் பாதாள லிங்கத்தை வழிபட்டு அங்கேயே தியானத்தில் இருந்த ரமண மகரிஷியை மீட்டு அவருடைய குருவாக இருந்தவர் சேசாஸ்திரி. அவர் தன் கனவில் வந்து என்னையும் வழிநடத்தினார் என்று எறும்பூர் சித்தர் கர்ணன் கூறி ஆச்சரியப்படுத்தினார். தூங்கின்னு இருக்கேன், ரெண்டு பேர் கனவுல வராங்க, வந்து உங்களை நாங்கள் கனவுல வந்து திருவண்ணாமலை போகிறோமான்னு கேட்குறாங்கன்னு. நான் சீரம் போகலான்னு சொல்லி அவங்க கூட நான் போகிறேன், யார் கூட அந்த ரெண்டு பேர் கூட போகிறேன். போன உடனே என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் தேங்காய் சீனிவாசம் மாதிரி இருக்கார், தாடி வச்சுட்டு, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கார். அவர் சொன்னார், தேங்காய் சீனிவாசம் மாதிரி நீங்கள் அவர் அனுப்பிச்சி விட்ருங்க, இங்கே உள்ள சேஷாத்ரி சாமி இருக்கார். எனக்கு சேஷாத்ரி சாமி யாருன்னு தெரியாது, ரமண ரிஷி யாருன்னு தெரியாது, சித்தர்கள் யாருன்னே தெரியாது. என்ன தெரியும், என்னமே தெரியாது. அதை பற்றி எனக்கு என்ன தெரியாது, நமசிவா மந்திரம் சொல்லுவேன், சிவனை பிரார்த்தனை பண்ண வந்துடுவேன், என்ன வந்துடுவேன். அப்புறமா என்ன செஞ்சேன், அவர் வாங்க சேஷாத்ரி சாமியை பார்க்கலன்னு உள்ளே கூப்பிட்டு போகிறார். உள்ளே கூப்பிட்டு போனேன்னா, ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவா சொல்லி நான் கத்தினே போகிறேன். உள்ளே கொகை மாதிரி இருக்குது, உள்ளே பெரிய தடி கொம்பு, அந்த கொம்பு மூலியமாக குப்புரடிச்சு படுத்திருக்கார் சாமி. ஏஞ்சி வரார், அவர் சொன்னார், இவர் தான் சேஷாத்ரி சாமின்னு. அவர் கிட்டே வந்து என் மேலே தலைமையில் கேவிக்கிறாரு. நான் கட்ட வரல தொடறேன், கனவு எனக்கு தெளிஞ்சிருச்சு. உலக நாகரிகத்திற்கான முன்னோடி தமிழர்கள். அவர்கள் மருத்துவ மூலிகைகளை கொண்டே அத்தனை வியாதிகளையும் குணப்படுத்தினர். அப்படி இங்கு கிடைக்கும் மூலிகை தீர்த்தம் மூலம் கிடைக்கும் நன்மையை பற்றி, அந்த தீர்த்தம் உருவானதை பற்றியும் அவரிடம் கேட்போம். அப்புறம் நான் அந்த நோய் தீர்க்கிறதுக்கு எனக்கு பெரிய ஒரு மூலிகை தீர்த்தம் வேணும்னு நான் கேட்டேன். அது கிடைக்காது, நான் சொன்னேன், சாமி அது வந்து 18 சித்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம், அது வந்து திருமூலர் தான் அது. அந்த அப்போல்லாம் தீர்த்தம் கொடுத்தார் குருநாதர், சொன்னார், சாமி என்னை வந்து என்ன நிலையிலேருந்து செய்வீங்களே, எனக்கு அந்த தீர்த்தம் வேணும்னு சொல்லி இல்லைன்னா விட்டுடுங்க. என்ன சொன்னேன், இது கொடுக்காத விஷயத்த என்னால் எதுவுமே, ஒருத்தனுக்கு உடம்பு சரியாகுது சரியாகிறது, அவனை வந்து கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து குணப்படுத்துறது, அவனை கடலேருந்து மீட்டுறது, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். என்ன விஷயம், அவனை பெரிய பணக்காரனாகிறது, அவனுக்கு பேர் புகழ் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவன் நம்ம கோட்பாடுக்குள்ளே அவன் கரெக்டாக வரான்னு தெரிஞ்சோன்னு ஆகிடலாம் என்னாகலாம். ஆனால் நோயின்னு ஒன்று இருக்குல்ல, அது கர்மா இல்லை, அதை எப்படி குணப்படுத்துறது, அந்த கர்மா குணப்படுத்தக்கூடிய மருந்து எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது தான், அப்போ சாமிக்கு எனக்கு அந்த ஒரு 2-3 காலம் கேப் இருந்தது. இல்லை இப்போ முடியாது, என்ன சொன்னார், இப்போ நீ வந்து அதை கேட்காத, அது ரொம்ப கஷ்டம்னார். எனக்கு அதை தான் வேணும், நான் வெயிட் பண்ணேன். அப்புறமா ஒரு நாள் திடீர்னு வந்து, சரி அந்த இடத்துல நீ நோண்டுனாருங்க, இல்லை ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி ஏறுறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுறாங்க எல்லாருக்கும். இங்கே தோணுனா 300 போட்டோட தண்ணி வராதான், 20 தண்ணி. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்து தண்ணி இல்லாத பூமின்னு அறிவித்த இது, தண்ணியே இல்லை என்னல்ல, இது 60-65 வருஷமாக விவசாயம் பண்ணலை, இந்த பூமி அப்படியே இருக்குன்னு இருக்குது. இப்போ தண்ணி எப்படி இருக்கும், உள்ளே போயிடும், என்ன போய்டும். இப்போ 20 200 போட்டேன், 20 பேத்துட்டு வந்துருச்சு. அந்த தண்ணி தான் இப்போ எல்லோரும் குடிக்கிறாங்க, நல்ல தண்ணி, மாடுலேருந்து எல்லாத்துக்கும், எல்லா ஜீவராசி. அடுத்த ஸ்டெப்பு சாமினே, சரி இந்த கிணறு நோண்டுனார், இந்த கிணறு டக்குன்னு பாதி தொலை நோண்டிட்டு அதை மூடுன்ட்டார்.
மூடி இப்போ வேண்டான்னார். இங்கே இந்த இடத்துல போடுற தீர்னார் பைப்பை போட்டேன். இதுதான் அந்த மூலிகை தீர்த்தம். இது மூலிமா எல்லாருக்கும் கூடுனார். வியப்பை ஏற்படுத்தும் பதில்களோடும் கேள்விகளோடும் தன்னுடைய பேச்சு தோணியோடும் பேசிக் கொண்டிருந்தவர் இங்கு ருத்ராட்ச மரம் ஒன்று இருப்பதாகவும் அந்த ருத்ராட்சம் பல ஆற்றல்களை கொண்டது என அதை பற்றியும் கூறத் தொடங்கினார். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. வியப்பை ஏற்படுத்தும் பதில்களோடும் கேள்விகளோடும் தன்னுடைய பேச்சு தோணியோடும் பேசிக் கொண்டிருந்தவர் இங்கு ருத்ராட்ச மரம் ஒன்று இருப்பதாகவும் அந்த ருத்ராட்சம் பல ஆற்றல்களை கொண்டது என அதை பற்றியும் கூற தொடங்கினார். ஒரு பெரிய பெரிய அதிசயமான விஷயம்லாம் அவனுக்கு தரண்டானார். ஒருமுக உத்ராட்சி சிவன் கண் உத்ராட்சி நீங்கள் விளையுது எங்கே மரமாக இருக்குது. இது வந்து பெரிய அதிசயம். அதிசயம் நேபாளில் கூட விளையல. என்ன சிவனோட கண் சின்னதாக இருக்கும். என்ன இருக்கும் அது போட்டால் எல்லா ஐஸ்வர்யமே கிடைக்கும். என்ன கிடைக்கும் அதை போட்டான்னா வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம். அதை போடுறவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. ஆனால் வேலைக்கிழமை மாமிசம் சாப்பிடக்கூடாது. சாவுக்கு போகக்கூடாது. என்ன போகக்கூடாது இந்த மஞ்சள் நீராட்டு விழாக்கு அதை போட்டு போகக்கூடாது. சரியா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சின்ன பசங்கள்லாம் சின்னதாக இருக்கும். அது போட்டால் ஒரு சின்ன சொப்பு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே போட்டு நம்ம உடம்புல மாட்டிக்கலாம். என்ன மாட்டிக்கலாம் உடம்பு எப்போயுமே வைப்ரேஷனாக இருக்கும். ஆன்மீகமாக இருக்கும். தெய்வங்கள்லாம் நிறையா நம்ம கனவுல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தீய அதெல்லாம் வேலைக்கு நினைக்கணும். அந்த உத்ராட்சி இங்கே அற்புதமான உத்ராட்சி இங்கே இருக்குது. அதை மாற்றவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். நிறையா சொல்லுவாங்கள்ல வாழ்க்கையில் கிடைக்காத நல்ல விஷயம்லாம் ஒரு சாதுகள் ஒரு பெரிய ஆன்மீகவாதி கிடைக்க விஷயம் அவனுக்கெல்லாம் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஆனால் ஒழுக்கம் தேவை. என்ன தேவை அலட்சியமான போக்கு இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் வந்து 8 மணி நேரம் தூங்கணும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எல்லாமே அந்த வேலை செய்யும். என்ன செய்யும் இந்த உத்ராட்சியோட மகிமை அந்த மாதிரி. அது ஒரு பெரிய சிவனோட கண்ணுன்றனால அதோட உயர்ந்த உத்ராட்சி உலகத்தில் இனி 750 ரூபா 700 ரூபான்னு இந்த போலி உத்ராட்சியெல்லாம் டெஸ்ட் ஆகிடுச்சு இது பண்ணுறாங்களா நீங்கள் மரத்திலேயே இருக்கு நேருக்கு. எனக்கு என்ன தெரியுமா எல்லாமே என்னுடைய நேரடி கண்ணில் தெரியணும். அப்போ நான் அதை பற்றி பேசுவேன். என்ன பேசுவேன் சகல வியாதிகளையும் தீர்க்கும் மூலிகை நீர் இருக்கும் இடத்தை காண எறும்பூர் சித்தர் கர்ணனுடன் சென்றோம். நாங்கள் செல்லும் பொழுது அங்கு சிலர் அந்த தீர்த்தங்களை கேனில் பிடித்து கொண்டு செல்வதை பார்க்க முடிந்தது. எங்களுடன் வந்த சித்தர் அந்த மூலிகை தீர்த்தத்தை பற்றியும் அதனால் ஏற்படும் நன்மை பற்றியும் கூறினார். இந்த தீர்த்தம் வந்து இந்த தீர்த்தத்தை சாப்பிட்றதுனால எல்லா நோயும் குணமாகும். நோய் குணமாகும். என்ன நோய் வந்து இந்த கேன்சர் உள்ளவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே என்னென்ன உடம்புல இந்த லிவர் ப்ராப்ளம் லிவர் வீங்கி இருக்கும் ரெண்டாவது கிட்னி நிறையா ப்ராப்ளம் இந்த டயலஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இங்கே ஏன்னா டயலஸ் பண்ணிட்டா வந்து அது பண்ண முடியாது சொல்லுங்கள். அதோடய தன்மையெல்லாம் மாற்றிடுவாங்க அந்த நரம்பு அட்டாச்சியோடு இருக்கும்போது தான் அந்த சித்தர்கள் சரி பண்ண முடியும். அது மாற்றினாலும் இந்த தீர்த்தம் வந்து இந்த டயலசிஸ் பண்ண ஓரளவுக்கு பண்ணலாம். என்ன பண்ணலாம் டயலசிஸ் இல்லாத வந்தாங்கன்னா அந்த தீர்த்தம் மூலிமா அதை அவங்கள நம்ம மூலிமையாக காப்பாற்றிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கண் வைப்ரேஷன் இல்லாத இருக்கும். உடம்புல ரத்த நோயும் அது குணப்படுத்தும். அப்படிதான் அவங்களுக்கு இல்லை சிவராக நல்லா பண்ணோன்னா அங்கே இருக்குது கேன்சர் தீர்த்தம். அது சாப்பிட்டா அது குணமாகும். அண்ணாண்ட ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தம் இந்த வெண்குஷ்டம் இதெல்லாம் இருக்கிறாங்க பற்றி அது மாதிரி இந்த தீர்த்தங்களோட மகிமை வந்து ஒன்று ஒரு மாதிரி இதில் வந்து சித்தர்கள்லேருந்து இது இந்த தீர்த்தம் கொடுத்துட்டுருக்காங்க. இதை வந்து அதான் சொல்கிறேன்னே இது எல்லா நோய்க்கும் சாப்பிடலாம். நான் சாப்பிட்லாம் எல்லா சகல நோய்க்கும் சாப்பிட்லாம். தலைவலி பெண்கள் மாதவிடாய் இதுவாகிறது அப்புறம் அவங்களுக்கு முடியாத போகிறது உடம்பு நடக்க முடியாது முட்டி வலி கை கால் வலி முது வலி எலும்பு வலி நிறையா அந்த எலும்பு போன் விட்டுருக்கோம் அது எல்லாமே இது இந்த தீர்த்தம் சாப்பிட்டா நல்லா குணமாக. இதே போல் மற்றொரு தீர்த்தம் இருப்பதாக சொன்ன அந்த இடத்திற்கு அழைத்து சென்று எய்ட்ஸ் கேன்சர் மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு அவதிப்படும் குழந்தைகளுக்கு இந்த தீர்த்தம் தீர்வை தரும் என்று கூறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். இந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்லாம் குணமாறுது. இதில் தான் கேன்சர் எய்ட்ஸு இது பல குடூரமான நோயெல்லாம் இது அழிச்சிடும்
ஸ்டாண்டர்டாக இந்த ஒரு நோய் தான் தெரிஞ்சால் இதை வச்சு நம்ம எல்லாம் அழிச்சிடலாம். அதே மாதிரி அந்த வெண்குஷ்டம் இதெல்லாம் இதுக்கு சரி வரும். அதே மாதிரி அந்த தீர்த்தமும் அப்படி தான். அப்படி இந்த ரெண்டு தீர்த்தத்துக்கும் அந்த மகிமை உண்டு. இந்த ரெண்டு நோயும் இந்த குடும்பமான ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு சித்தர்கள் சொன்னாங்களா எப்படி இந்த தீர்த்தம் இங்கே இருக்குன்றது நீங்கள் இது பண்ணுங்க. இல்லை ஒரு ஒரு சித்தர்கள் சொல்கிறது தான் இந்த தீர்த்தம் இது இந்த தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இதை சொல்லணும், இதை வந்து அதை கொடுங்க. அது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் தலைவலிக்கு சாமினா பொதுவாக கொடுத்துருங்க. இப்போ கேன்சர் தான் அப்படின்னும் போது இதை நீங்கள் கொடுங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ வர நோயை தடுத்துக்கணும் இல்லை, என்ன நோயை தடுத்துக்கணும். இப்போ இந்த நோய் வருதுன்னா நோயை தடுக்கிறதுக்கு இந்த தீர்த்தம் வேணும். இப்போ இப்போ வர அடுத்த வர நோயை தடுத்துக்கலாம் அந்த தீர்த்தம் மூலிமா. அந்த தீர்த்தம் மூலிமா ஒரு பிரச்சனை இடத்தில் சேசாஸ்திரி சுவாமிகள், ஸ்ரீ ராகவேந்திரர், வள்ளலார் போன்றோரின் சிலைகள் இருந்தன. அங்கு ஒரு பாத்திரத்தில் நீரும் விபூதியும் சங்கும் இருந்தது. மக்கள் தொடர்ந்து சித்தரிடம் தங்களை பற்றி கூற முன்பே அவர்களை பார்த்து பழகியது போல் வாழ்க்கையில் நிறைய தடைகள் ஏற்படுகிறதா என்று வந்தவர்களிடம் பேச தொடங்கினார். நாங்களும் அந்த மூழ்கினீரை பற்றி கேட்க அவரும் அதற்கான விளக்கங்களை கொடுத்தார். எல்லா கங்காவோட தீர்த்தம் இது வந்து சிவன் பாதத்தில் தான் அந்த தீர்த்தமே வருது. இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஜில்லில் தான் பயன்படுத்தணும். இந்த தீர்த்தம் எப்பவுமே ஜில்லில் தான். இந்த தீர்த்தம் வந்துட்டு இருக்கு. இந்த திருநூறு எடுத்து நான் போடும்போது அது மூலிகை தீர்த்தம் மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி நீங்கள் ஊற்றினா கூட எப்பவுமே ஜில்லுன்னு தான் எப்பவுமே தீர்த்தம் நீங்கள் வீட்டில் போய் வச்சா கூட சரி, நீங்கள் போய் ஒரு வெயிலில் வச்சா கூட அந்த தீர்த்தம் கங்கால எப்படி இருக்கும் அந்த தீர்த்தத்தோட பவர். ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த தீர்த்தம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நோயெல்லாம் காப்பாற்றணும் அப்படி எல்லார் நோயும் உடம்பு நல்லா ஆகணும்னா நிறையா பெண்களுக்கெல்லாம் மார்பிளை கேன்சர் வந்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டு அந்த இடம்லாம் ஆறாக இருந்தது, நல்லா ஆரியாரு. சரி ஆரிய பேட்டிலாம் எடுக்க வேணான்றது என்னுடைய எண்ணம். என்னென்னா சரி வேண்டாம் இருந்தேன். உங்களுக்கு ஒரு மீடியாவில் பார்க்குறானா கோயிலுக்கு வராங்க போகிறாங்க அது ஓகே. மற்றபடி எனக்கு குணமாயிடுச்சுன்னா சொன்னால் அது வந்து சிலதெல்லாம் சாத்தியமாகாதுல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு பெரிய சிரமமாக இருக்குதுன்ற காலத்தில் மற்றவங்களை எப்படி நம்ம சிரமப்படுத்தோம்னா, ஒரு கேன்சர் ஒரு பையனுக்கு எய்ட்ஸ் குணமாயிடுச்சு, அவங்க அப்பா சந்தேகப்பட்டு எடுத்துகிட்டு போய் ஏதோ டெல்லியில் டெஸ்ட் பண்ணார், அங்கேயும் குணமாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி மூலிகை செடி தான். அந்த செடி நீங்கள் சுற்றி பாருங்கள், இங்கே இல்லாத மூலிகையே கிடையாது. என்ன முடியும் இந்த மூலிகைலாம் நான் வைக்கலை, எல்லாம் தானாக வந்தது தான். ஒருத்தன் வந்தா அம்மா உங்களை மர செடி வச்சு தர சாமின்னு சொல்லி உத்திராச்சி அது இது வச்சு தர எல்லாமே போயிடுச்சு மலையில். அவன் வச்சு கொடுத்த 6 மாதத்தில் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. கடைசியில் எல்லாம் தானாக வந்தது. என்ன வந்தது எல்லாமே. அப்போ எல்லாமே சுயம்ன்றது தானாக தான் வரும். நாம் தேடி வந்த மூலிகை தீர்த்தத்தை பற்றியும் எறும்பூர் கர்ணன் சித்தர் பற்றியும் தெரிந்து கொண்ட மனநிறைவோடு அவரிடம் தீர்த்தம் வாங்கி பருகிவிட்டு அவரது ஆசியோடு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டோம். இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகள் உங்க பகுதியில் இருந்தா அதை பத்தி எங்களுக்கு 3வது கண் Facebook பகுதியில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.